பெரியோர்களே பெரியதைக்குரிய அருமை அண்ணன், இந்த விழாவினுடைய வரவேற்பாளர் ஜெய் மஹமதுல் ஹசன் தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் அவர்களுக்கு நன்றியை மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து ஒரு பாடல் பாடுகின்றேன். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற, துவா செய்ய இருக்கின்ற பெரியோர்கள், கண்ணியமிக்க உலமா பெருமக்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். என் மேலான அன்புக்குரிய அண்ணன் காயல் இல்யாஸ் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தனிப்பட்ட முறையிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பல நிகழ்ச்சிகளிலே என்னை அறிமுகம் செய்து வைத்தவர்கள் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அருமையான பாடலை பாடுகிறேன்.
மேடைக்கு வலது புறத்திலே அருமை சகோதரிகளுக்காக நம்முடைய தாய்மார்களுக்காக இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதற்கு மறைவாகவும் திரைகள் போடப்பட்டிருக்கின்றன. எனவே நீங்கள் வந்து அமர்ந்து செவிகளிலே மட்டும் கேட்கலாம் நிகழ்ச்சி என்று உங்களை அன்போடு அழைக்கின்றேன். வலது புறத்திலே மேடையிலே மேடைக்கு வலது புறத்திலே பெண்களுக்கு தனியாக இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியிலே வந்து கலந்து கொண்டிருக்கின்ற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய மூத்த தலைவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, பேரறிஞர் அண்ணா அவர்களும் கண்ணியமிக்க காயிதே மில்லத் அவர்களும் உருவாக்கிய ஒற்றுமை உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற வகையிலே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை உருவாக்கிய கண்ணியமிக்க காயிதே மில்லத் அவர்களுடைய புகழை சொல்லுகின்ற வகையிலே ஒரு பாடல். இந்த பாடலை நம்முடைய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய மாநில தலைவர் பேராசிரியர் அவர்கள் அடிக்கடி என்னுடைய நிகழ்ச்சியிலே வந்து அவர்கள் கலந்து கொள்கின்ற நிகழ்ச்சிகளிலே, திருமண வீடுகளிலே, பொது நிகழ்ச்சிகளிலே இந்த பாடலை மிகவும் கேட்பது உண்டு, பாராட்டுவது உண்டு. அவர்களுக்கு என்னுடைய நன்றி இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன்.
சிறுபான்மை மக்களுக்கு துணையாக இருக்கின்றார்கள் தற்போதைய முதலமைச்சர் அவர்கள். அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற வகையில் ஒரு பாடலை பாடுகின்றேன். நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியிலே இருக்கின்ற காரணத்தினாலே நீங்கள் ஒரு சில பாடல்களை பாட வேண்டும் என்று என்னுடைய இந்த நிகழ்ச்சிக்கு ஒப்புதல் செய்யும் பொழுது நடத்திலே கேட்டுக்கொண்டார்கள். அதில் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஏனென்றால் தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்கள் 88ஆம் ஆண்டு இளைஞரணி அமைப்பாளராக இருக்கும் பொழுது என்னுடைய நிகழ்ச்சிகளை நேரடியாகவே ஏற்பாடு செய்து சென்னையிலே 29 நாட்கள் தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நடத்தி இருக்கின்றேன்.
அவருடைய வாகனத்திலே என்னை அழைத்து சென்று தன்னுடைய இல்லத்திலே தலைவரிடத்திலே அழைத்து போய் அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே ஒரு பாடல் சிறுபான்மை சமூக மக்களுக்கு கலைஞர் என்றைக்கும் துணையாக இருந்தவர். அவர் இப்பொழுது இல்லாவிட்டாலும் அவருடைய புகழை பாடுகின்ற வகையிலே என்னுடைய மானசீக குருநாதர் அருமை அண்ணன் அல்ஹாஜ் மருகும் இசை முரசவர்கள் பாடிய ஒரு பாடலை இப்பொழுது பாடுகின்றேன். கலைஞரை புகழ்ந்து அந்த பாடலை பாடுகின்றேன். இந்த நிகழ்ச்சியிலே உலகமெங்கும் இருக்கின்ற அனைத்து பெருமக்களும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் கலைஞர் அவர்களுடைய நினைவு நாள். மூத்த கலைஞர், மூத்த அரசியல் தலைவர், அப்பேற்பட்ட கலைஞரை போற்றி பாடுகின்ற வகையிலே இந்த உலகமெல்லாம் இந்த கச்சேரி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது, லைவ் போய்கொண்டிருக்கிறது. அனைத்து நாடுகளிலும் இருக்கின்ற தமிழர்களுக்கு, நம் சொந்தங்களுக்கு என்னுடைய இதயம் நிறைந்த நன்றியும் சலாத்தையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு கலைஞரை வாழ்த்தி பாடுகின்றேன். இசை முரசவர்கள் இல்லாவிட்டாலும் கலைஞருடைய புகழ் இன்று வரை இந்த பாடல் என்றைக்கும் நிலைத்து நிற்கிறது. இருவரும் இல்லை என்றாலும் இந்த இரண்டு ஜாம்பவான்களும் உலகத்திலே நிலைத்துக் கொண்டிருக்கிறார்கள், நிலைத்து நிற்கிறார்கள் என்பதை சொல்லி அந்த பாடல் I'm gonna make it.
Gracias.
தொடர்ந்து வருகின்ற ஒரு பாடல் நினைவு யாவும் உங்கள் மீது யாரோ சொல்லுதா என்ற பாடலை பேரன்புக்குரிய அண்ணன் காயல் எல்யாஸ் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அந்த பாடலை இப்படி பாடுகிறேன். அருமை அண்ணன் மரியாதைக்குரிய இந்த நிகழ்ச்சியினுடைய கதாநாயகன் மஹமூத் அல் ஹசன் அவர்கள் சில குறிப்பிட்ட பாடல்களை பாட வேண்டும். அதிலும் 2013 வருடம் உச்சஸ்தாயிலே பாடுபவர் என்ற விஜய் தொலைக்காட்சி நிலையத்தார்கள் எனக்கு ஒரு பாராட்டு செய்தார்கள், பரிசு வழங்கினார்கள். 2013 ஆண்டு அந்த நிகழ்ச்சியை நினைவுபடுத்தி அண்ணன் அவர்கள் வந்து அந்த பாடலை பாடுங்கள் என்று சொன்னதற்காக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதிலே ஒரு பாடல் இசைப்படச்சொல்வ பாடிய இளையராஜா இசை அமைப்பாளராக இருந்து இசை முரசு பாடிய உன்மதமா என்மதமா என்ற பாடல் பாடுகிறேன். அதற்கு முன்பு பாவ மன்னிப்பு என்ற திரைப்படத்திலே TMS அவர்களும் நம்முடைய இசை முரசு அவர்களும் இணைந்து பாடிய ஒரு பாடல், அந்த பாடையும் ஷாமா பாடுகின்றேன். முதலிலே நினைவு யாவது உங்கள் மீது யாரோ சொல்லுங்கள் என்ற பாடல். சலிமன்னன் அவர்கள் இயற்றிய எழுதிய அந்த பாடல் அண்ணன் அவர்களுடைய மகப்பருத்துக்காக துவா செய்வோம். காயல் ஏஆர் ஷேக் முகமது அவருடைய பெயரிலே சங்கநாதம் என்கின்ற ஒரு அருமையான வானொலி தமிழகத்திலே உருவாக்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இசை முரசு FM என்ற வானொலியும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவற்றை எல்லாம் நீங்கள் கேட்க வேண்டும் என்று பணிவோடு வேண்டிக் கொள்கிறேன். Oh,
أنا
தொடர்ந்து வருகின்ற ஒரு பாடல் ஏஎஸ் அலாவுதீன் என்னுடைய மகனார் பாடுவார். தொழுகை நிறைவேறிய பின்பு இன்ஷால்லா தொடர்ந்து கட்சியை நிறைவேறும். Thank you.
குழுக்களை சட்டை போட்டு பிள்ளைங்க கேட்பாரு. போனா கடை மூடுங்க
நீங்க லைட் போடல பின்னாடி கீரில பாருங்கப்பா போட்டு போனா ஆளுக்கு போன எடுத்து கடையை போடுங்கட்டானு ஒட்டகரி நல்லா இருக்கல வித்தியாசம் தந்தூரியும் உண்டு தந்தூரி ஹலோ ஒரு ஆளுக்கு தந்தூரி ஒரு ஆளுக்கு ஒரு தந்தூரி இல்ல ஒண்ணுதானா ரெண்டு ரெண்டு மூணு பாட்டு அடிக்கணும் ரெண்டு மூணு பாட்டு பாட சொல்லக்கூடாது பேசுறது எங்க கேக்கு பாக்ஸ்ல அனிபா அவர்கள் பாடிய பாடலை பாடுகின்றேன். உனக்கு ஏற்கும் அம்மா உனக்கு ஏற்கும் அம்மா
தற்போது ஒரு இடைவேளை சிறப்பு பயான்கள் நடைபெற இருக்கின்றன. அந்த வாழ்த்தரங்கம் முடிந்த பின்பு இன்ஷாஅல்லாஹ் மீண்டும் இசை நிகழ்ச்சி உண்டு என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். கேமரா கீழ ஒண்ணு இருக்காதுவா சார்? இது எந்த பட்டன்? ஆமா சார், ஆமா. என்ன சார்? ஆமா சார், ஆர்இசி ஓடிட்டு இருக்கு. நடைபெற இருக்கக்கூடிய இந்த நிகழ்விற்கு தலைமை வகிக்கக்கூடிய முன்னிலை வகிக்கக்கூடிய அருமையான பெருமக்கள்,
சிறப்பு விருந்தினர்களுடைய பெயர்களை அறியத் தருகிறேன். தயவு செய்து அனைவர்களும் அவைக்கு வருமாறு மிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மரியாதைக்குரிய அல்ஹாஜ் பி மீராசா மரைக்காயர் அவர்கள், ஜனாப் கேஏஎஸ் முத்து முகமது அவர்கள், அல்ஹாஜ் வாவு எம் எம் சம்சுத்தீன் அவர்கள், அல்ஹாஜ் எம் எஸ் நூஹு சாஹிப் அவர்கள், ஜனாப் கோதர் முஹிதீன் அவர்கள், அல்ஹாஜ் எம் கே எம் முகமது ஷாஃபி அவர்கள், திரேஸ்புரம் கே மீராசா அவர்கள் ஆகிய பிறந்தவைகள் அவைக்கு வருமாறு மிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நிகழ்ச்சி துவங்க இருக்கிறது. எனவே அனைத்து பெருமக்களும் நிகழ்ச்சி துவங்க இருப்பதால் அனைத்து பெருமக்களும் தயவு செய்து முன்பகுதிக்கு வருகை தந்து அமர்ந்து இந்த நிகழ்வில் கலந்து சிறப்பிக்குமாறு மிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மரியாதைக்குரிய கே கே எஸ் கே குரூப் ஆஃப் கம்பெனி சேர்மன் அல்ஹாஜ் ரஃபீக் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கேகேஎஸ்கே குரூப் ஆஃப் கம்பெனி சேர்மன் மரியாதைக்குரிய அல்ஹாஜ் ரஃபீக் அவர்களை அவைக்கு அழைக்கிறோம். இல்லை பரவாயில்ல,
நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு எப்போ நீங்க வரீங்க சொல்லுங்க ஏனா ஒன்னு ஒன்னு வந்து சார் வீட்ல இருக்கு அப்பனா இன்னொரு கஸ்டமர் பேஸ் மார்க்க மார்க்க வந்து நீங்க வாங்க மேல நீங்க சூப்பர் ஓய் ஆமா அது வெளிய எடுத்துக்க முடியலடா அதான் பிரச்சனை இன்னொரு கஸ்டமர் பிளேஸ்லயே ஒன்னு கிடக்குறா அவங்களுக்கு வந்து நம்ம ஃபோன் பண்ணி கேட்டதும் முடியும் ஏன்னா அந்த சாவி இன்னொருத்தர் வச்சுருக்காங்க வீட்டு ஓனர் பாருங்க இருக்காரு சாவி இன்னொருத்தர் இருக்காங்களா அவங்க வர மாதிரி அதனால நீங்க ரெடி நீ சொல்லும் போது நாளைக்கு ரெடியா இருக்கும்போது நீங்க சொல்லுங்க நான் அப்போ அங்கே ஃபோன் அடிச்சு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி விட்டு நீங்க வந்து நானும் கூட வருவேன் 10 மணி வரணும் ஒரு 11:12 சரிங்கண்ணா சரிங்கண்ணா நான் இப்போ ஊரில் தானே இப்போ லைவ் ப்ரோக்ராம் அங்கே வந்திருக்கேன் வேல் கார்டனில் நாளைக்கு எடுத்துருவோம் கண்டிப்பாக எடுத்துருவோம் சார் பேட்டரி எடுத்து நாளைக்கு 11 மணிக்கு சுமார் வரேன் சொல்றாரு அந்த கஸ்டமர் கம்பெனி சொல்லியிருந்தேன் சார் நம்ம வீட்லேயும் எப்படி இருக்காங்க நீங்க வாங்க நாங்க பின்னாடி பாத்துக்கோங்க
السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. وان بوي آلوم وللي ريجن الله وين نللرلوم وانا غم بوترم ويجا بيروني ولل تلغم كنمني نايغم محمد رسول الله صلى الله عليه وسلم அவர்களின் நல்லாசியும் நம் அத்துணை பேர்கள் மீதும் வந்து சூழ்ந்து கொள்ளுமாக. இருவரும் நிகழ்ச்சிகள் இறையருளால் இன்று மாலை துவக்கம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வின் முத்தாய்ப்பாக இந்த அமர்வு அமைகிறது. அல்ஹம்துலில்லாஹ். அருள்மறை குர்ஆனை அகத்தில் ஏற்றிய அன்பு மகளாருக்கு போற்றிடும் வாழ்த்தரங்கமும், மதிப்புயர் தந்தை மாணிக்க வணிகர் தம்பான் ஜெயிலானி ஹலரத் அவர்களின் திருப்பெயரால் அமையும் அறக்கட்டளை அறிமுக நிகழ்ச்சியும், ஜனாப் மஹ்மூத் அல் ஹசன் அவர்களுடைய அழைப்பில் மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த அமர்விற்கு மரியாதைக்குரிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாவட்ட தலைவரும் தூத்துக்குடி ஜாமியா மஸ்ஜிதினுடைய தலைவரும் ஆகிய மரியாதைக்குரிய அல்ஹாஜ் பி மீராசா மரைக்காயர் அவர்களை தலைமையேற்று நடாத்தி தருமாறு மிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதை நான் வழிமுகிறேன். இந்த நிகழ்விற்கு காயல்பட்டினம் நகர்மன்ற தலைவர் ஜனாப் கேஎஸ் முத்து முகமது அவர்களும், காயல்பட்டினம் முஸ்லீம் ஐக்கிய பேரவை பொதுச் செயலாளர் அல்ஹாஜ் வாவு எம் எம் சம்சுத்தீன் அவர்களும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் காயல்பட்டின நகர தலைவர் அல்ஹாஜ் எம் எஸ் நூஹு சாஹிப் அவர்களும் முன்னிலை வகித்து சிறப்பித்து தருகிறார்கள். இந்த நிகழ்வினை அருள்முறையின் துணையோடு துவக்குவோம். துவக்கி தருகிறார் இளவல் அல்ஹாஃபில் எம் ஹெச் ஜுல்ஃபிகார் ஜெயிலானி அவர்கள். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان. والسماء رفعها ووضع الميزان. ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان. والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات
الحب ذو العصف والريحان فبأي آلاء ربكما تكذبان صدق الله العظيم. السلام عليكم. நிகழ்வின் தொடர்ச்சியாக அண்டை மாநிலமாம் கேரளாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய தாருல் ஹுதா இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தினுடைய ஆசிரியர்கள் இணைந்து சலாம் பைத்தை படிக்கிறார்கள். நாம் அனைவர்களும் எழுந்து நின்று ஓதுவோமாக. السلام عليك زين الأنبياء السلام عليك أتقى الأتقياء السلام عليك أصفى الأصفياء السلام عليك أزكى الأزكياء السلام عليك من ربي السماء السلام عليك دام بلا انقضاء السلام عليك أحمد يا حبيبي السلام عليك طه يا طبيبي السلام عليك أحمد يا محمد السلام عليك طه يا ممجد صلواتي على النبي وهو خير الأنام بدر التمام السلام عليك يا كرفا ومقصد السلام عليك يا حسنا تفرد السلام عليك يا محي الذنوب السلام عليك يا جال الكروب السلام عليك يا خير الأنام السلام عليك يا بدر التمام السلام عليك يا خير الظلام السلام عليك يا كل المرام صلواتي على النبي والسلام وهو خير الأنام بدر السلام عليك يا ذا المعجزات السلام عليك يا هادي الهداة السلام عليك يا ذخر العصاة السلام عليك يا حسن الصفات السلام عليك يا رب السماء السلام عليك يا زين الملاح السلام
عليك يا نور الصباح السلام عليك يا حي الفلاح السلام عليك يا ركن الصلاح السلام عليك يا خير الأجائر السلام عليك يا ضوء البصائر صلواتي على النبي وسلامي وهو خير الأنام بدر التمام السلام عليك يا خير الأجائر السلام عليك يا ضوء البصائر السلام عليك يا عالي المفاخير السلام عليك يا بحر الذخائر السلام على محمد الرسول السلام على النبي أبي البطول السلام على الخليفة منك فينا أبي بكر مبيد الجاحدين كذاك عمر ولي الصالحين وذي النورين رئيس الناسكين كذاك علي نسامي يقينا وآليك كلهم والتابعين السلام على صحابك أجمعين وتابعيهم وتابع تابعين صلواتي على النبي والسلام وهو خير الأنام بدر التمام السلام عليكم ورحمة الله நிகழ்வின் தொடர்ச்சியாக வந்தோர் வருவோர் அவையோர் அவை முன் அமர்ந்திருப்போர் அனைவர்களையும் வருக வருக என வரவேற்கிறார்கள் ஜனாப் ஜே மஹமூதுல் ஹசன் அவர்கள் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் எங்களுடைய இல்ல விழாவிற்கு தலைமையேற்று நடாத்தி தருகின்ற எங்களுடைய மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தூத்துக்குடி மாவட்ட இந்திய யூனியன் முஸ்லீம் லீகுடைய தலைவரும் ஜாமியா பள்ளியுடைய நூத்தலைவரும் எங்கள் பாசத்துக்குரிய தலைவர் அல்ஹாஜ் பி மீராசா மரிக்கார் அவர்களே முன்னிலை வைக்கக்கூடிய நம்மளுடைய நகர்மன்ற தலைவர் மரியாதைக்குரிய முத்து முகமது அவர்களே மற்றும் காயல்பட்டினம் முஸ்லீம் ஐக்கிய செயலாளர் மரியாதைக்குரிய அல்ஹாஜ் எம் எம் வாவு சம்சுதீன் ஆஜர் அவர்களே காயல்பட்டினம் ஐயுஎம்எல் நகர தலைவர் எம் எஸ் நூ சாஹிப் அவர்களே இதுக்கு முன்னால் கிரா தொகுதி அமைந்த எனது மகனார் எம் ஹெச் ஜுல்பியா ஜெயலானி அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய தொழிலதிபர் ராஃபிக் சாப் அவர்களே மற்றும் கேரளத்தினுடைய மேன்ஸ் கோல்ட்ஸ் அப்துல் சலாம் அக்கா அவர்களே அவர்கள் அவர்களை பற்றி
சொல்லலாம் பெரிய சரித்திரமே சொல்லலாம். அந்த மாதிரி நம்மளோடு நெருங்கிய காய காலிக்கட்டிலேருந்து ரொம்ப தூரமாக இங்கே வந்திருக்காங்க இந்த ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ணிட்டு. அப்படி அவர்களோடு வந்திருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உடைய கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பாலமாக அமைந்திருக்கக்கூடிய சையத் முகமது சாஹிப் அவர்களே, அவர் அவங்க போகிற கேரளாவுக்கு போகிறோன்னா நம்ம போகிறோம் இல்லை, அவங்க வீட்டில் தான் நம்ம தங்குவோம். அவர் ரிவர் விட்டு ரிவர்லோடு அழகான ஒரு பங்களா கட்டியிருக்காரு, எல்லா மக்களும் அங்கே போய் தங்குவோம். அவ்வளோ உபசரிப்பு பண்ணக்கூடிய அவர் ஒரு கோஆர்டினேட்டர், காயல்பட்டினம் தமிழ்நாடு கேரளாவுடைய கோஆர்டினேட்டர் இருக்கக்கூடிய நம்மளுடைய மரியாதைக்குரிய சையத் முகமது சாஹிப் அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய வாழ்த்தி துவா செய்யக்கூடிய இங்கே இப்போ ஆலயம் பிரதிநிதிகளே, உலமாக்களே, என் குடும்பத்தார்களே, சங்கத்தினுடைய பிரதிநிதிகளே, உங்கள் அனைவர்களையும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக அதாவது நம் இந்திய முஸ்லீம் கூடிய மாநில துணைத் தலைவர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், காயத மில்லத்துடைய அன்பு மருமகனாகிய கோதர்மகி சாஹிப் எம்எல்ஏ எக்ஸ்எம்எல்ஏ அவர்களையும், நமது மாவட்டத்தினுடைய பொருளாளர் கே மீரா சாஹிப் அவர்களையும், பாதுலசாபாலின் காயப்பட்டம் ஐக்கிய பேரவையுடைய துணைத்தலைவர் பாதுலசாபாலிம் அவர்களையும் இங்கே நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி கொடுத்திருக்கிற நமது அபுதாகிர் அவர்களையும், மீண்டும் யார் யார் விடுபட்டிருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் உங்களுக்கு நீங்கள் வந்து துவா வரவேற்று நீங்கள் எல்லாம் துவா செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். தொடரும் நிகழ்வாக இந்த நிகழ்விற்கு தலைமை வகித்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாவட்ட தலைவர், ஜாமியா மஸ்ஜித் தூத்துக்குடியினுடைய தலைவர் அல்ஹாஜ் பி மீராசா மரைக்கார் அவர்கள் தலைமையுரையும் வாழ்த்துரையும் வழங்குகிறார்கள். அளவற்ற அருளாளனும் நேரற்ற அன்புடனும் ஆகிய எல்லாம் உள்ள அல்லாவின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். இன்று நடைபெறக்கூடிய இந்த இருபெரும் விழாவிற்கு கதாநாயகி நம்ம முகமூல் ஹசனுடைய மகளார், அவங்க வீட்டு திருமண நிகழ்வுகள் பல மாப்பிள்ளைகளுடைய குடும்பத்தில் உள்ள பல மாப்பிள்ளைகளுக்காகவும் இரண்டு நிகழ்வுகளாக இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறார் முகமூல் ஹசன். இப்படிப்பட்ட விழாவிற்கு வருகை தந்து இந்த மேடையில் அமர்ந்து சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துறையையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்வேன். ஏன்னா ஒவ்வொருத்தர் பேரையும் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கணும், சாப்பாட்டுக்கு இப்போ டைம் ஆகிடுச்சின்னு சொல்லி எல்லாருமே திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் மணி 9 தாண்டிடுச்சு, அதிகமாக பேசினாலே அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. இது இயற்கை, எல்லோரும் யாராக இருந்தாலும் அதுதான் நடக்கும். அதனால் இங்கே வருகை தந்து எல்லாருமே பெரிய தலைவர்கள், எல்லாருமே சிறப்பான ஆட்கள். அதனால் பேரை சொல்லி அவங்கள தனித்தனியாக நம்ம வரவேற்பு செய்வதோட, ஏன்னா ஏற்கனவே வரவேற்பு சொல்லிட்டார் முகமூல் ஹசன். அதனால் உங்கள் அனைவரையும் நான் என்னுடைய சார்பாக வரவேற்று, தம்பி முகமூல் ஹசன் அவர்கள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கில் கடந்த 13 ஆண்டுகளாக மாவட்ட செயலாளராக சிறப்பான முறையில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவருடைய இந்த இல்ல நிகழ்வு வந்து எங்கள் இல்ல நிகழ்வு, ஏன்னா நாங்கள் அப்படி பழகிக்கிட்டு இருக்கோம். அவங்க குடும்ப நிகழ்ச்சி எங்கள் குடும்ப நிகழ்ச்சி, அது மாதிரி எங்கள் குடும்பத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்தால் அது அவருடைய குடும்ப நிகழ்ச்சி மாதிரி, அந்த மாதிரி பழகிக்கிட்டு இருக்கோம். முகமூல் ஹசன் வந்து ரொம்ப சுறுசுறுப்பானவர், சொன்னால் உடனே அந்த வேலையை முடிச்சிடணும், உடனே செய்யக்கூடிய நபர். அதே மாதிரி கொஞ்சம் கோபமும் ஜாஸ்தி இருக்கும், அதை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய அட்வைஸே அவருக்கு எப்போவுமே அப்படி தான். ஆனால் நல்ல தம்பி, அருமையான தம்பி. ஒரு காரியத்தை சொன்னால் அதை உடனே அதை நின்று நடத்தி முடிச்சு கொடுக்கக்கூடியவர். அப்படிப்பட்டவருடைய இந்த இல்ல நிகழ்வில் நாங்கள் எல்லாம் கலந்து கொண்டு அந்த பிள்ளையை வாழ்த்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அவருடைய பங்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கிற்கு இன்னும் நீண்ட காலம் தொடர வேண்டும் என்ற நல் எண்ணத்துடன் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட உங்கள் அனைவரையும் வருக என்றும் வாழ்த்தியும் விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வாழ்த்துறையின் தொடர்ச்சியாக நமது நகர்மன்ற தலைவர் ஜனாப் கே எஸ் முத்து முகமது அவர்கள் வழங்குகிறார்கள்.
எல்லாம் உள்ள இறைவனின் பொருட்டால் எடுத்து ஒரே ஆரம்பம் செய்கின்றேன். முஸ்லீம் லீக்கினுடைய மாவட்ட செயலாளர் முகமது ஹுசேன் அவர்களுடைய இல்ல நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கின்ற உங்கள் அத்துணை பேருக்கும் எனது மனமார்ந்த நற்சனாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரம். முகமது ஹுசேன் வரவேற்பு உரையில சொல்லும்போது சில நிகழ்வுகளை சொன்னார்கள். காலிகட்ல இருந்து வந்திருக்காங்க அப்படின்ட்டு அவர் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்துகிற விதமே வேற மாதிரி வச்சுருந்தார். அரசியல் ரீதியாக அமைச்சர், எம்எல்ஏ, மாவட்ட செயலாளர்கள் இப்படி தான் இந்த ப்ரோக்ராமை வச்சுருந்தார். அவர் நேரம் பாருங்கள், அவர் வாப்பா எப்படி, அதாவது கல்யாவரம் பார்க்குறதுக்கு தொழில் ரீதியாக போவாங்க. போகும்போது சாப்பாடு உங்கிறது, திங்கிறது, இபாதத்து பண்ணுறது, என்ன தொழிலை பார்த்துட்டு வர்றது. மாணிக்க வியாபாரி ஜீலானிங்கிற பேரை மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தசல்லா ஹசர் உள்ள அவங்களுடைய பேரை அவள் அப்பாவுக்கு இப்போ சூட்டியிருக்காங்க. அந்த வழியில் இன்னைக்கு அப்படியே உனக்கு இந்த நிகழ்வும் சரி வராது அப்படின்னு ஆண்டவன் நினைச்சிடும். அப்படியே மாத்திரம் ஹாஃபில்கள், ஏன்னா அவன் மகனும் ஹாஃபிலு, அவன் பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் ஹாஃபிலா பட்டம் கிட்டத்தட்ட முடிச்சுட்டாங்க. பட்டம் வாங்கக்கூடிய ஒரு தருவாயில் இருக்காங்க. ஸோ ஹாஃபிலா பட்டம் இந்த நிகழ்ச்சிகளை எப்படி இறைவன் அப்படியே மாற்றி இதை ஒரு மார்க்கு நிகழ்வாக கொண்டு வந்து அதுக்கு ஏற்றாப்புல கேரளாவிலேருந்து வந்தவங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ் மாலையை பாட வச்சு இந்த நிகழ்வு அப்படியே மாற்றிட்டாங்க. அவள் அப்பா எப்படி இபாதத்தில் போனாங்களோ, எப்படி தொழில் ரீதியாக போனாங்களோ, எப்படி அதாவது விருந்தோம்பலில் எப்படி உபசரிக்கணுமோ அப்படி ஒரு நிகழ்வாக இதை மாற்றிட்டான். இதுதான் இறைவனுடைய செயல். அவர் எதிர்பார்த்துருக்கவே மாட்டார். இன்றைக்கி என்ன நினச்சிருப்பார், அமைச்சர் வர்றாரு, எம்எல்ஏ வர்றாங்க, மாவட்ட செயலாளர் வர்றாங்க, அப்படி தான் அவர் நினச்சது. எப்படி இறைவன் மாற்றிட்டான் பார்த்தீங்களா. முகமது ஹுசேனை பொறுத்தவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் யாரையுமே டக்குன்னு புகழ மாட்டேன், போல்ச்சிக்கே நான் போக மாட்டேன். அவர் எதை நினைக்கிறாரோ அதை செய்யணும்னு நினைப்பார். ரொம்ப இஹ்லாஸான ஒரு எண்ணம், மன தூய்மையாக உள்ளவர். எதை நினைக்கிறாரோ, எதை எந்த இடத்துல யாருக்கிட்ட பேசணுமோ அதை பேசியே தீர்வேன். யாருக்கும் அச்சப்பட மாட்டேன். அது மாவட்ட தலைவராக இருக்கட்டும், இல்லை மாநில செயலாளராக இருக்கட்டும், யாருக்கிட்டையும் சரி ஃப்ராங்காக பேசுவார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளம் படைத்தவர். இந்த நிகழ்ச்சி அவர் நல்ல விவசாய சீரோட சிறப்போடு நடத்திக்கிட்டு இருக்காரு. அல்லா தாலா அவர் நினைத்தது மாதிரி அவருடைய மக்களையும் அவருடைய பெண் மக்களையும் அவர் நினைத்தது மாதிரி அல்லா தாலா மிக சிறப்பாக ஆக்கி வைப்பான். அவருடைய தொழிலையும் அபிவிருத்தி செய்வானாக. நான் எனது துவா கேட்டவனாக அமர்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல. தன்மையான பெருமக்களே, இறையருளால் நிகழ்வு இனிதே நிறைவு பெறும் தருவாயில் அமைந்திருக்கிறது. இந்த நிகழ்வில் இரண்டு பெரும் நிகழ்வாக அறிவித்தோம். ஒன்று அருண்மறை திருக்குறானை அகத்தில் ஏந்திய செல்விக்கு பாராட்டு விழாவாக. இந்த மாணவி தீவுத்தெரு அருசுல் ஜன்னா மகளிர் அரபிக் கல்லூரியிலே ஹிஃபுது முடித்திருக்கிறார்கள். மிக திறமையான ஒரு மாணவியாகவும் அவர்கள் திகழ்வதாக அவர்களுடைய ஆசிரியர் பிறந்தைகள் சொல்லி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். வல்ல ரஹ்மான் அந்த பிள்ளையை மிக ஆரோக்கியமான வாழ்வாக, அன்பான வாழ்வாக, அழகான வாழ்வாக அந்த பிள்ளையை வாழ வைப்பானாக. அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அருள்மறையை சுமந்திருக்கக்கூடிய அந்த அருள்மறை திருக்குறானை வாழ்நாள் முழுவதும் ஓதக்கூடிய பிள்ளையாகவும் அதை தஹக்கீக்காகவும் வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள்வானாக என்று இந்த நல்ல நேரத்தில் பிரார்த்தித்தவனாக. அடுத்து இந்த அறக்கட்டளையை தன்னுடைய தந்தையினுடைய பெயரால் அவர்கள் துவக்குகிறார்கள். அவர்கள் மிகச்சிறந்த ஒரு மாணிக்க வியாபாரியாக அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள். இலங்கை நகரத்திலே குறிப்பாக பெர்லின் புகாரி என்று ஹாஜியார் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு குடும்பத்தை அவர்கள் தன்னுடைய அந்த மாணிக்க வியாபாரத்தில் அவர்களையும் ஒன்றாக இணைத்து அதன்
உடைய வியாபாரத்தினுடைய நுணுக்கங்களை சொல்லிக் கொடுத்ததினுடைய காரணமாக இன்று மிகச்சிறந்த ஹாஜியாராக அவர்கள் அந்த நாட்டிலே திகழ்வதோடு ஏழை எளியவர்களுக்கு எத்தீம்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த குடும்பமாகவும் அது திகழ்கிறது. அதே போன்று இந்த அறக்கட்டளையும் இன்ஷா அல்லாஹ் திகழ இருக்கிறது. குறிப்பாக இதனுடைய பல்வேறு நோக்கம் என்று பட்டியல் நீண்டு கொண்டு இருந்தாலும் நேரத்தினுடைய அருமையை கருதி மிக குறைவாகவே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஜனாப் மஹமூது அல் ஹசன் அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய அந்த முஹல்லாவிற்காக ஒரு பைத்துல் மாலை அவர்கள் நிறுவுவதற்காக தயாராக இருக்கிறார்கள். அதே போன்று ஏழை இளையவர்களுடைய கண்ணீரை துடைப்பதற்காக அவர்களுக்கு அவர்களுடைய தேவையை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய நோக்கமும் இந்த அறக்கட்டளையில் இருக்கிறது. அதே போன்று தர்கா ஷரீஃப் மஸ்ஜித் இதனுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கும் தயாராக இருப்பதாக இந்த அறக்கட்டளை சொல்லுகிறது. எனவே வல்ல ரஹ்மான் இதனை மிகவும் சிறப்பாக ஆக்கிய கொள்வானாக என்று நாம் பிரார்த்திக்கிறோம். அதனுடைய துவக்கமாக மகான் பெரிய முத்துவாப்பா ஒலியுல்லா அலியுல்லாஹு தாலா அனுஹு அவர்களுடைய தர்கா ஷரீஃப் விரிவாக்கம் செய்யக்கூடிய புலநிர்மாணம் செய்யக்கூடிய நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்காக முதல் கட்டமாக 25,000 ரூபாய் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அதனை மௌலவி பி ஏ முகமது உக்காஷா ஆலிம் ஃபைஸ் அவர்கள் அதனை பெற்றுக்கொள்கிறார்கள். அடுத்து அதனை தொடர்ந்து மகான் ஃபதலுல்லா சாஹிப் இ கே அப்பா ஒலியுல்லா அலியுல்லா தாலாடு அவர்களுடைய தர்கா ஷரீப் அதன் சுற்றி ஒரு மைதானம் அமைந்திருக்கிறது. அதனை மிகச் சிறப்பாக அமைத்து கொடுப்பதற்கு சுமார் 1,42,000 ரூபாய் வருவதாக அதனுடைய செயலாளர் தந்திருக்கிறார்கள். அதனை முழுமையாக இந்த அறக்கட்டளை செய்து கொடுப்பதாக வாழ்தா உறுதி செய்திருக்கிறது. அதனுடைய துவக்கமாக 25,000 ரூபாய் இந்த நிகழ்வின் வாயிலாக வழங்கப்படுகிறது. அதனை செயலாளர் அல்ஹாஜ் ஜெசியா கே முஹியுதீன் அப்துல் காதிர் கவிஞர் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இன்னும் தொடர்ந்து இருக்கக்கூடிய மற்ற உதவிகளை மற்ற நிகழ்வின் போது இன்ஷா அல்லாஹ் கொடுப்பதாக அவர்கள் உறுதி செய்திருக்கிறார்கள். வல்ல ரஹ்மான் இதனை பல விருட்சங்களாக பல கிளைகளாக ஆக்கி அருள்வானாக. பிஹக்கி ஹபீபி சையிதுனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொடர்ந்து வாழ்த்துறை. ஈரோடு KKSK குரூப் மேனேஜிங் டைரக்டர் பல்சமய சமூக சேவகர் அல்ஹாஜ் KKSK ரஃபீக் சாஹிப் அவர்கள் வாழ்த்துறை வழங்குகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அல்லாஹ்வின் நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் அலமதுல்லா திடீர்னு வாழ்த்துறை வழங்க சொல்லிட்டாங்க. நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. பூந்தமல்லி முத்துவாப்பாவினுடைய குடும்ப திருமண நிகழ்ச்சிக்காக அவர் வந்து வற்புறுத்தி அழைத்ததை என்னை ஒரு அன்புடன் ஏற்றுக்கொண்டு நானும் எனது மகனாரும் வருகின்றுள்ளோம். காயல்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் ஒரு முதல் தடவை நான் வந்தேன். நான்
முப்பது 35 வருஷமாக காயல்பட்டினம் வரணும், இங்கே இருக்கக்கூடிய ஜமாத் இஸ்லாமிய மனம் கிளம்பக்கூடிய இந்த ஊரை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய ஆர்வம். நான் ஈரோட சார்ந்தவன். அல்லாவோட கிருபையில் வந்து 10-12 தினத்துக்கு முன்னாடி இங்கே முதே முஸ்லீம் லீக்கை சார்ந்த ஒரு சகோதரர் ஹசன் அவர்களுடைய மகளார் திருமணத்துக்கு வந்திருந்தேன். இப்போ இன்றைக்கி மறுபடியும் ஒரு வாய்ப்பு எல்லாம் கொடுத்துருக்கான். இப்போ கல்யாணத்துக்கு வர முடியல, நான் வெளிநாடு போயிட்டதுனால. ஸோ வந்தேன். இங்கே பார்த்தா வித்தியாசமாக இருக்குது, எல்லாமே வித்தியாசம். உணவு வித்தியாசம், உடை வித்தியாசம், உபசரிப்பும் வித்தியாசம். மணமக்களை வாழ்த்தக்கூடிய விதமாக நான் வந்திருக்க போது இப்போ புதுசாக ஒரு அறக்கட்டளையினுடைய ஆரம்ப விழான்னு நினைக்கிறேன் இல்லைங்களா. ஆமாம், எல்லாத்துக்கும் சேர்ந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு மணமக்கள் 2 ஜோடி மணமக்கள் அப்படிதானுங்க, 3 அலம்துல்லா நம்ம 3 ஜோடி மணமக்களுடைய விழாவில் கலந்து கொண்டதற்கு நான் அல்லாவிற்கு நான் நன்றி தெரிவித்தவனாக. மணமக்கள் அனைத்து செல்வங்களும் பெற்று வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்தவனாக வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி. நன்றியுரை வழங்குவதற்கு அல்ஹாஜ் பிரபு முஹியத்தீன் பிஏ அவர்கள் வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தலை சாயும் செந்நற்கள் தலைவன் புகழ் பாடி, அலைபாயும் ஆழ்கடலும் அல்லாஹுவின் புகழ் பாடி, இறை தந்த இயற்கையெல்லாம் இறையோனை துதி பாடுகையில், நாமும் அவன் புகழ் பாடி அல்ஹம்துலில்லா உல்ஹம்துலில்லா சும் அல்ஹம்துலில்லா. பாலைகளில் காடுகளில் பனிபடர்ந்த நாடுகளில் சோலைகளில் தீவுகளில் சொல்நாட்டும் நாயகமே மன்னரே முஹம்மது மாநபியே, உங்களின் அருமந்த ஆசிகள் வேண்டி எனது நன்றியுரையை துவங்குகிறேன். வரலாற்று சிறப்பு காயல் நகரில் அருமையான பெருமக்களின் முன்னிலையில் நடைபெறும் நிகழ்வு அருள்மறையை அகத்தில் ஏந்திய அருமை செல்விக்கு வாழ்த்தும் அருமை தந்தை பெயரில் அறக்கட்டளை திறப்பு நிகழ்வும் சிறப்பாக நடைபெற்று நிறைவு பெறும் தருவாயில் அமைந்துள்ளது அல்ஹம்துலில்லா. இச்சிறப்பு நிகழ்விற்கு தலைமை வகித்த மாவட்ட தலைவர், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர், ஜாமியா மஸ்ஜித் தூத்துக்குடி அல்ஹாஜ் பி மீரா சாஹிப் மரைக்காயர் அவர்களுக்கும், முன்னிலை வகித்து கொண்டிருக்கின்ற நகர்மன்ற தலைவர் காயல்பட்டினம் ஜனாப் கே எஸ் முத்து முகமது அவர்களுக்கும், பொதுச்செயலாளர் காயல்பட்டினம் முஸ்லீம் ஐக்கிய பேரவையின் அல்ஹாஜ் வாவு எம் எம் சம்சுதீன் அவர்களுக்கும், காயல்பட்டினம் நகரத் தலைவர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அல்ஹாஜ் எம் எஸ் நூ சாஹிப் அவர்களுக்கும், கிராத் ஓதிய அல்ஹாஃபில் எம் ஹெச் ஜுல்ஃபிஹார் ஜெயிலானி அவர்களுக்கும், அறிமுக உரை மற்றும் நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி தந்து கொண்டிருந்த அபு தாஹிர் அவர்களுக்கும், வரவேற்புரை ஆற்றிய ஜனாப் ஜே மஹமூதுல் ஹசன் அவர்களுக்கும், மற்றும் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டிருக்கும் தமிழ்நாட்டு சட்டமன்ற மேனாள் உறுப்பினர் அண்ட் மாநில துணைத் தலைவர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஜனாப் கோதர் மெய்தீன் அவர்களுக்கும், சேர்மன் மாவட்ட பொருளாளர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் திரேஸ்புரம் கே மீரா சாஹிப் அவர்களுக்கும், அல்ஹாஜ் கே எஸ்கே குரூப் ஆஃப் கம்பெனிஸ் சேர்மன் அல்ஹாஜ் ரஃபீக் அவர்களுக்கும், துவா ஓத இருக்கக்கூடிய அல்ஹாஜ் எஸ்ஹெச் பாதுல் அசாப் அலிம் ஃபாசி அவர்களுக்கும் இந்நிகழ்வின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாகுமுல்லா ஹைரா வ சுக்ரன் ஜசீலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இந்நிகழ்வினை துவா இறை பிரார்த்தனை ஓதி நிறைவு செய்யக்கூடிய பிறந்ததை ரடூசுல் ஜன்னா மகளிர் அரபிக் கல்லூரியின் தலைவர் சங்கைக்குரிய ஆசிரியர் பிறந்ததை மௌலவி அல்ஹாஜ் அல்ஹாஃபில் எஸ்ஹெச் பாசுல் அஷாப் ஆலிம் ஃபாசி அவர்கள்.
الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا وفنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على رسولك سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا نبينا مولانا محمد. اللهم إنا نسألك علما نافعا وعملا متقبلا ورزقا واسعا وحلالا طيبا وشفاء من كل داء برحمتك يا أرحم الراحمين. اللهم بلغ مرادنا مراد المسلمين وقض حاجاتنا وحاجات المحتاجين. بلى هو الله القادر على يقضي حاجتي وحاجاتنا في الدين والدنيا والآخرة إنك على كل شيء قدير. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا ولوالدينا ولجميع المسلمين رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم. முடிஞ்சல பாட்டு இருக்கான்னு தெரியல.